இங்கே பவானியில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ குருப்பநாயக்கம்பாளையத்தில் வந்து ஒரு பொண்ணு, இளம்பதிங்கிற பொண்ணு, வன்னியர் சாதி சார்ந்தது. கவுந்தப்பாடிக்கார பொண்ணு, அந்த போய் செல்வங்கிறவன் அவர் தலித்தன் சார்ந்த, ரெண்டு பேரும் 6 வருஷமாக பழகிறாங்க. பழகி ரெண்டு பேரும் போய் குளத்தூரில் போய் நம்ம மணி இருக்கார் திராவிடர் விடுதலை கழகம், அவங்களோட தலைமையால் ஊடகம் அங்கே வந்து ஈஸ்வரன் இருக்கிறார், அவர் முன்னிலையில் போய் ஒரு வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அது வந்து சுயமரியாதை திருமணம். இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இங்கிருந்து 2 வகுப்பாரை சார்ந்தவங்க ஒன்று கூடி போய் நைட்டை அடித்து அந்த அவரை பிரிச்சுட்டு வந்துட்டாங்க. இப்போ 2020 நடந்த விஷயம். அப்போ எனக்கு தகவல் கிடைக்கிறது, உடனே நான் வந்து அது விஷயமாக அவங்களை போகிற SC ST போட வைக்கிறோம். அந்த சமயத்தில் இங்கே வந்து பவானியில் இருக்கக்கூடிய MLA இருந்த மினிஸ்டர் கருப்பண்ணன், அதிமுகவில் இருந்த அமைச்சர் CV சண்முகம் ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணி அந்த வழக்கில் வந்து அந்த பொண்ணை மட்டும் விடுவிச்சு கூட்டிகிட்டு போயிருங்க, அந்த வழக்கை ஒன்றுமெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னார். நான் அந்த வழக்கை எடுத்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆர்கியூ பண்ணி 100 நாள் உள்ளே வச்சேன். அப்புறம் கடைசியில் அந்த பொண்ணே ஃபோன் பண்ணி பேசிச்சு. பேசின உடனே அந்த பெண்ணு பேசுறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி SP கிட்ட போய் கொடுத்தேன். SP கிட்ட பையனுக்கு போய் கொடுத்தேன், பாருங்கள் இந்த மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்குது, அவங்க செஞ்சு கூட திருமணம் வந்து வாலண்டியரானது, பலாத்காரம் அடிச்சிருக்கான்னு சொன்னேன். SP இந்த மாதிரி ஒரு SP இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வராது, இது இல்லை கிடையாது. SP என்ன பண்ணார், ஹீரோட SP, இப்போ இருக்க SP, அவர் உடனே ஒரு DSP போட்டு அந்த பொண்ணை கூட்ட சொன்னார். கூட்டு கேட்டால் அந்த பொண்ணு எழுதிய கொடுத்தது, என்னை மட்டும் நீ கூட்டு போக மாட்டேன்னா என்னை வந்து ஆணவக்குள்ள பண்ணிடுவாங்க என்று சொன்ன உடனே அவர் SP கூட்டிகிட்டு போய் வந்து தனியாக நிற்க வச்சார். அப்புறம் இப்போ பார்த்தா இப்போ இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. நாளைக்கும் இன்றைக்கும் அவங்க வந்து கோயம்புத்தூரில் இந்த கௌசல்யம் நடத்தக்கூடிய அந்த வழக்கு போகிறாங்க. காவல்துறை மட்டும் சரியாக இருக்கும் என்று சொன்னால், காக்கி சட்டையும் கருப்பு சட்டையும் போயிட்டாலும் அவனுக்கு ஜாதி மதம் கிடையாது. த ஸ்டேட் ஹேஸ் நோ ரிலிஜன்.